வால்பாறைக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரம் திருச்சி. ஏன்னா 2 மணி கார் கட்டுறதே வந்து பெரும் வேலையா இருக்கு. நீங்க பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் ரீச் ஆக போறோம். கால் கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு. அந்த ரீசனால ஒரு ஸ்டாப்பிங் போட டீ குடிச்சு சூப்பரா இருக்கு. பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்கு. Guys, இப்ப டைம் பாத்தீங்கன்னா மணி வந்து 2:30. வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது பெரும் வேலையா இருக்கு. நீங்க பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பேக் கட்டிட்டு இருக்கோம் சொல்லிட்டு. என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயமா போயிட்டு இருக்குன்னே தெரியல. நீங்க டிராவல் பண்றீங்கன்னா பேக் கட்டுறது மட்டும்தான் ஒரு பெரிய வேலையா இருக்குங்க. ஏன்னா டைட்டா கட்டலன்னா வண்டியில இருந்து விழுந்துருமா இல்ல நமக்கு கரெக்டா இருக்குமா, அது மட்டும்தான் ஒரு கஷ்டமான விஷயம். மித்தபடி பாத்தீங்கன்னா எல்லாமே குட் தான். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பாக்க போறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? சோ நாங்க இப்ப போகும்போது லைக் இப்ப இருட்டா தான் இருக்கும் சின்ஸ் 2:30. ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த 6:00, 5:00 வந்து அந்த சன்ரைஸ் வியூ எல்லாம் வரும்போது நாங்க காமிக்கிறோம் எங்கெல்லாம் நம்ம சுத்தி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா. இதுக்கப்புறம் அட் ஸ்டாப் வந்து வால்பாறை தான். வால்பாறை போயிட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் வந்து லைக் சுத்தி பார்த்துட்டு நம்ம இதெல்லாம் வந்து வியூ பண்றோம், லைக் ஃபால்ஸ்க்கு போறதெல்லாம் காமிக்கிறோம். 12:00 எப்போ செக்கிங்? செக்இன் எப்போ? வால்பாறையில செக்இன் பாத்தீங்கன்னா 2:00 தான் கொடுத்துருக்காங்க. பட் அது வரைக்குமே நாங்க வெளியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்க வெளியே சுத்தி பார்த்துட்டு வெளியே என்னெல்லாம் இருக்கோ நாங்க வந்து காமிக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் நம்ம கவர் பண்ண பார்க்குறோம் அந்த டைமுக்குள்ள. ஸோ ஸ்டே டியூன், பை. நம்ம கிளம்பிட்டோம். மார்னிங் வந்து வார்ம் அப் எல்லாம் பண்ணி வண்டிக்கு வந்துட்டு நம்ம எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டோம். சோ வந்து நம்ம இந்த ஹோட்டல்ல தான் ஆக்சுவலி ஸ்டே பண்ணிருந்தோம். திருச்சியில வந்து நாங்க இங்கதான் ஸ்டே பண்ணிருந்தோம். சர்வீசஸ் ஓகே ஓகே. இங்க நிறைய ஹோட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பட் அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, ஒரு 1.5 டே ஸ்டே பண்ணிட்டு போலாம், ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்னா ஓகே ஃபைன் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி ஓகே கைஸ், ஸ்டே டியூன். நாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு டைம் இப்போ ஆல்ரெடி 2:50 ஆயிடுச்சு. நம்ம இப்ப கிளம்பிடுவோம். கிளம்பிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படிலாம் போறோம், எந்த ரூட் வழியா போறோம்ன்றது அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் நாங்க. பை. இன்னொரு கப்பல் வருவாங்க, சென்டரான ஒரு ஸ்பாட் வந்துருவாங்க. அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துலயே வந்துட்டு ஏதாச்சும் டீ ஷாப் போயிட்டு இருக்காங்க. ஒரு டீ அடிச்சுட்டு நாங்க பாத்தீங்கன்னா வந்து காஃபி குடிச்சிட்டோம். எங்க குடிச்சோம் பாத்தீங்கன்னா இது ஒரு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்ல குடிச்சோம். சோ இப்ப நம்ம கிளம்பிட்டு இருக்கோம் வால்பாறைக்கு. சோ நெக்ஸ்ட் எங்க ஸ்டாப் பண்றோம் எல்லா அப்டேட் நாங்க குடுக்கறோம். அன்டில் தென் ஸ்டே டியூன், பை. ஐயோ, இவனை வெச்சிட்டு நான் எப்படி தான் சமாளிக்க போறனோ தெரியலையே. கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்ல இருந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம திண்டுக்கல்ல தான் வந்து ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். ஒரு 1 hour வந்து நம்ம கவர் அப் பண்ணோம்னு சொல்லிட்டு தான் பிளான். பட் தெரியல எவ்வளவு நேரத்துல போகும்னு சொல்லிட்டு ரோட்லாம் பாத்தீங்கன்னா காலியா இருந்துச்சு. ஸோ பாக்குறதுக்கே நல்லா இருந்தது. ஸோ எப்பவுமே வந்து நம்ம டிராபிக்ல பார்த்து பார்த்து ரோடு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பைக்கே இல்லாம சும்மா ஒரு காலி ரோட்ல போகிறது அது வேற லெவல் ஃபீலா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நைட் அங்க வந்துட்டு ரோட்ல லைட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுவே வந்து எங்களுக்கு நல்ல ஒரு
வியூ ஆகும், பிளஸ் வந்துட்டு டிராவல் பண்றதுக்கு அந்த ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. பட் நைட் சேஃபா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நாங்க டிராவல் பண்ணோம், ஒரு தூக்கு மேலதான் எடுத்தோம் வந்து. இப்போ வீடியோஸ் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, கொஞ்சம் நீங்க அந்த லைக் பட்டனையும் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணீங்கன்னா எங்களுக்கு 1K ஸ்பூனா ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாவும் என்கரேஜிங்கா இருக்கும். ஸோ கண்டிப்பா பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேரும் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சேலஞ்ச் அண்ட் டேர் வீடியோஸ் தான் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி டேர் எந்த மாதிரி கான்செப்ட்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எந்த காமெண்ட் போது நிறைய லைக் கொடுத்து நம்ம அதை எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ரீச் ஆக போகிறோம். நம்ம வந்து ஒரு 1 hour வந்து கவர் பண்ணி தான் பார்க்கலாம். கிருஷ்ணா பள்ளிக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1.5 hour டிராவல் பண்ணிருக்கோம். ஸோ கெஃபே ஆல்மோஸ்ட் கிட்ட வரப்போகுது இல்லடா. ஓகே கூட்டுக்காரி, இப்போ நம்ம இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நம்ம வந்துட்டு திண்டுக்கல் பைபாஸ் ரோட்ல ஸ்டாப் பண்ணிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இங்க ஒரு கெஃபேல ஸ்டாப் பண்ணிருக்கோம். எதுக்காக பாத்தீங்கன்னா டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு. பயங்கரமா அந்த எங்களுக்கு வந்து வாழ்க்கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு. அந்த ரீசனால ஒரு ஸ்டாப்பிங் போட்டு டீ குடிச்சு திருப்பி நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிருக்கோம். ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அந்த ஆலியடான் கிட்ட வர போகிறோம். பார்த்தா வந்து பெட்ரோல் வந்து 4 liters என்னதான் இருக்கு. போகிற சேஃபஸ்டே நாங்கள் வந்து போகிற வெளியே பெட்ரோல் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கே வந்துருக்கோம். வணக்கம், பாரத் பெட்ரோலியம், தயவு செய்து வீனோவை சரிபார்க்கவும். நன்றி, மீண்டும் வருக. வணக்கம், பாரத் பெட்ரோலியம், தயவு செய்து வீனோவை சரிபார்க்கவும். பெட்ரோல் அமௌண்டை சரிபார்க்கவும். வால்பாறை பாத்தீங்கன்னா 6 kilometer கிட்ட வந்துட்டோம். ஸோ நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஆலியா டேமை பார்த்துட்டு அங்கே போனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறது தான் பிளான். ஓ எஸ், வந்துட்டோம். இன்னும் வந்து கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு ஆலியா டேமில் வியூ பாயிண்ட்டில் போயிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 minutes இருந்துட்டு தென் வந்து வால்பாறைக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு என்ன இருக்கும் 10:12 இருக்கும். 10:12 ஒரு 2 o'clock குள்ள நாங்கள் வந்துட்டு செக் இன் பண்ணுற மாதிரி, வால்பாறையில் செக் இன் பண்ணுற மாதிரி பிளான் போட்டுருவோம். லெட்ஸ் சி என்ன இதாக இருக்குது. பை, ஸ்டே டியூன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூமில் என்டர் ஆன உடனே வந்து எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரே மரம், அதுக்கப்புறம் எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெயில் பண்ணால் சில்லுன் இருக்கு. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு, வேற லெவல்ல இருக்கு. அண்ணா வந்துட்டோம். ஆமா, எங்க கூட வந்தவங்க முன்னாடி போயிட்டாங்க. பட் ஸ்டில் நாங்க என்ன பண்ணோம்னா வியூஸ் எல்லாம் எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு கண்டுபிடிச்சாங்க. இருக்காங்க
ஆப்போசிட்ல காட்டுறாருங்க அந்த தர்பார் ஹோட்டல் சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு அப்படியே பக்கத்துல வந்து ஆவேன்னு சொல்லிட்டு வரதுல அந்த சந்துக்குள்ள போனீங்கன்னா பார்க்கிங் பிளேஸ் வந்துடும். ஸோ அங்கதான் வந்து நாங்க பார்க் பண்ணிட்டு நாங்க அப்படியே வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பில்லிங் கவுண்டர்ல போயிட்டு பில் மட்டும் வாங்கணும். பாட்டுக்கு சிவனேன்னு டிக்கெட்டையும் கேமராவும் எடுத்துட்டு கோப்ரோவும் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். பார்த்தா நம்மள வந்து மொபைலுக்கும் டிக்கெட் போட வச்சு இந்த கோப்ரோக்கும் டிக்கெட் போட வச்சு மொத்தம் எவ்வளவு ஆச்சு டிக்கெட்லாம் சேர்த்து? பர் பர்சன் இல்ல ஆலியா டேம்ல என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா பர் பர்சன் 5 ரூபீஸ் தான். அப்படியே போட மாட்டாங்களா ரிஸ்க் எடுக்கிறதால? இங்க வரைக்கும் சொல்லுவேன் ரிஸ்க் எடுக்கலாம், ரஸ்க் சாப்பிடுற மாதிரி மேல போயிட்டு